வெல்கம் டு ஆதித்யாஸ் கார்னா. இன்றைக்கி நம்ம ரிச் அண்ட் ஹெல்த்தி ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் முந்திரி கீர். இதை நீங்கள் பாதாமில் கூட செஞ்சுக்கலாம். முதல்ல 1 லிட்டர் பாலை தண்ணி கலக்காமல் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ முந்திரி பருப்பை தண்ணியில் 1 கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. முந்திரி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு கேரட்டை தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவின கேரட்டை ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். கேரட் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்டாக மைய இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியும் பல்ஸ் மோடில் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கோங்க. சிம்மிலேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நான் இப்போ 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் தித்திப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. அடிபிடிக்காமல் சிம்மிலேயே வச்சு கிளறிக்கோங்க. அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க கேரட்டை நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலில் கொஞ்சமாக எடுத்து கலந்து இதில் சேர்த்துக்கலாம். எதுக்கு நான் இப்படி செஞ்சுருக்கேன்னா, கேரட் இல்லைன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால தான் பாலில் கரைச்சி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி நான் முந்திரியையும் கொஞ்சமாக பால் எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிக்கோங்க எல்லாத்தையும். இதில் நீங்கள் முந்திரிக்கு பதிலாக பாதாமை கூட 10 நிமிஷம் ஊற வச்சு தோல் எடுத்து சேர்த்துக்கலாம் இதில். அடுத்ததாக 4 ஏலக்காவை தோல் எடுத்து பவுடராக்கி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கீர் கொஞ்சம் சூடானதும் சர்க்கரை அளவை பார்த்துக்கோங்க. கீர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாலே வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த கீரை கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.